வெள்ளம் வரக்கூடாதுன்னு எல்லாரும் வேண்டிட்டு தான் இருக்கும். பட் ஸ்டில் நம்மளுக்கு வந்து இப்போ டிசாஸ்டர் அப்படிங்கிறது வந்து எப்ப வேணா நடக்கக்கூடிய விஷயம். இது வந்து ப்ரெடிக்ட் பண்ணி நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது. இப்ப நேத்து நம்மளுடைய திருவாரூர் மாவட்டத்துல இருந்த மழையே அதிகப்படியான மழை தான். திருவாரூர் தாலுகாவே பாத்தீங்கன்னா 22 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருந்தது. ஸோ மழை அதிகமா பெய்யுது அப்படின்னா அதுல முக்கியமா நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகுறது வந்து பள்ளமா இருக்கிற தெருக்கள்ல தண்ணி, பள்ளமா இருக்கிற வீடுகளுக்குள்ள தண்ணி போறது. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி நம்ம அட்ரஸ் பண்றது வந்து மக்கள் அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையை வந்து இயல்பா செயல்படுறதுக்கு என்னென்ன எஃபர்ட்ஸ் எடுக்கணுமோ, ஸோ தண்ணியை வடிய வைக்கிறது தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்டா இருக்கும். அடுத்தது திருவாரூர் வந்து வேளாண்மை சார்ந்த மாவட்டம்ங்கிறனால நம்மளுடைய பயிர்கள் நெற்பயிர் எவ்வளோ வந்து தண்ணியில டேமேஜ் ஆயிருக்கு, அதை வந்து அந்த தண்ணியை வடிய வைக்கிறதுக்கு வாய்க்கால் ஏதாவது அதில் அடைப்பு இருக்கா, கிளியர் பண்ணி விடணுமா, அந்த எஃபர்ட்ஸ் அடுத்த கட்டத்தில் ஆரம்பம். அண்ட் நம்மளுடைய ஹாஸ்பிட்டல்ஸில் மக்கள் போயிட்டு வரத்துக்கான சூழ்நிலை இருக்கா, அங்கே இருக்கிற எல்லா தேவையான மருந்துகள் ஸ்டாக் சஃபிஷியண்டாக இருக்கா, இந்த மெஷர்ஸ்லாம் எடுப்போம். ஸோ மழைக்காலம் நம்ம மான்சூன் வருது அப்படின்னாலே அக்டோபருக்கு முன்னாடியே நம்ம இந்த ப்ரிப்பேர்னஸ் ஆக்டிவிட்டீஸ் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுத்துருவோம். சம்டைம்ஸ் நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகமாக வரும்போது தான் இந்த ஃப்ளட்டிங் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் நடக்குது. இப்போ தென் மாவட்டங்களில் நம்ம பார்த்தது வந்து ஒரே நாளில் ரொம்ப அதிகப்படியான மழை இருக்கிறனால நடந்த ஒரு விஷயங்கள். ஸோ அப்போ வந்து நம்ம மக்களுக்கு ரிலீஃப், அடுத்து பள்ளமான இருக்கிற மக்கள் பகுதியில் இருக்கிற மக்களை கூட்டிகிட்டு வந்து மேடான பகுதிகளில் இல்லை ஷெல்டர்ஸில் தங்க வச்சு அவங்களுக்கு உணவு ஏற்பாடு பண்ணுறது, அவங்களுக்கு மருத்துவ வசதிகள் ஏற்பாடு பண்ணி கொடுக்கறது. ஸோ நம்மளுடைய மாவட்டம் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் நம்மளுக்கு மழை தண்ணிகள் எல்லாமே வந்து வடிகிற ஸ்டேஜில் தான் இருக்குது. பெரிய சேதம் எதுவும் இல்லை. அண்ட் நம்ம எல்லா டிபார்ட்மெண்ட் அஃபீஷியல்ஸும் இன்டர் டிபார்ட்மெண்டல் டீம்ஸாக ஃபீல்டில் போய் இன்ஸ்பெக்ஷன் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ எங்கேயாவது ஏதாவது சேதம் அப்படின்னா அதை உடனே ரெக்டிஃபை பண்ணுறதுக்கான எல்லா வேலைகளும் பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் ஹோப்ஃபுல்லி வெள்ளம் இதெல்லாம் எதுவும் வராமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்களும் வேண்டிகிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து ஏன் வெள்ளம் வரலன்ற மாதிரி கேள்வி எல்லாம் கேட்கக்கூடாது.